நல்லா இருக்கும் அக்கா. அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும், நீ அப்பாவுக்கு ரெண்டு புதுச்சட்டை வாங்கி கொடுத்துருக்காவ, அதுக்குதான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அப்படிதானே? அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, டிரெஸ் எடுத்து கொடுத்தது சந்தோஷம் தான். ஆனா அதை விட பெரிய சந்தோஷம் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் ஒன்னா சர்ச்சில் வந்துச்சு இருக்கோம்ல, அதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆமாக்கா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம சர்ச்சைக்கு வந்திருக்கோம்ல, அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களெல்லாம் வெளியே ஒரு இடத்துல கூட்டிட்டு உட்கார வச்சு கதை சொல்லி கொடுக்கறது கஷ்டமா இருந்தது. ஆண்டவர் கிருபையில இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்பவும் போல சர்ச்சில் இயேசுப்பாவை ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கோம், அதுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிக்கா, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல சொல்லுங்க. ஐடாக்கா வீட்டுல வந்து கதவு கட்டினது யாருன்னு? ரெண்டு வாரம் ஆச்சு, தலையே சுத்திட்டு நினைச்சு நினைச்சு யாரா இருக்கும் குழந்தை குழந்தை. தெருமா அக்காக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் ரெண்டு வாரமும் உங்களை பார்க்க வர முடியல. இனிமேல் ரெகுலராக அக்கா வந்து உங்களுக்கு கதையை தொடர்ந்து சொல்லிடுவேன், சரியா? சரிக்கா. சொல்றேன் ஐடாக்கா, வீட்டில் நைட்டு போல யாரோ வந்து கதவை டம 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 தட்டிட்டே இருக்காங்க. ஐடாக்கா ரொம்ப பயந்து போய் வெளியே வந்து கதவை திறந்து பார்த்தா ஒரு ஆள் வந்து நிற்காங்க. அந்த ஆளு வேகமா வந்திருக்காங்க, வேர்க்க விறுவிறுக்க படபடன்னு வந்து நிக்காங்க, ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஐடாக்கா உங்களை பார்த்து, என்ன வேணும் உங்களுக்கு, இந்த ராத்திரி நேரத்துல இங்க வந்திருக்கீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அந்த ஆளுக்கு ஐடாக்காவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவர் சொன்னாராம், அம்மா உங்களை பார்த்த உடனே எனக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் தீந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துட்டுமா, தயவு செஞ்சு என் கூட வாங்கம்மா, என் மனைவி பிரசவ வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்காமா, தயவு செஞ்சு வந்து அவளுக்கு பிரசவம் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கேட்டாராம். பிரசவம் பார்க்க கூப்பிட்டாங்களா? எல்லாரும் ஹாஸ்பிட்டல் தானே போவாங்க. ஏ, அந்த காலத்துல ஹாஸ்பிட்டல்லாம் இருந்திருக்காதுடி. எம்மாடி, ஐடாக்காக்கு பிரசவம் பார்க்க தெரியுமா? அவங்க என்ன டாக்டரா? ஏக்கா, அவ அப்பா தானே டாக்டர் சொன்னீங்க. நீங்க எல்லாம் சொன்ன மாதிரிதான், அந்த காலத்துல ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஐடாக்கா அப்பா தான் டாக்டர். ஐடாக்கா இல்ல, ஆனால் ஐடாக்கா சொல்கிறாங்க, நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், எங்கள் அப்பா வருவாங்க, எங்கள் அப்பா வந்து பிரசவம் பார்ப்பாங்க, உங்கள் ஒய்ஃபை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த ஆள் கட்டாயமாக முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரான். ஏன்க்கா? என் மனைவிக்கு பிரசவம் பார்க்கறது ஒரு லேடி டாக்டராக தான் இருக்கணும், ஒரு ஆம்பளையால் வந்து என் மனைவிக்கு பிரசவம் பார்க்க நான் அனுமதிக்க மாட்டேன், அப்படின்னா என் மனைவி இறந்து போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இறங்கி நடந்து போயிட்டாராம். ஐயையோ அக்கா, இவங்க கூட கொஞ்சம் அந்த அங்கிள் கிட்ட பேசி பார்த்துருக்கலாம்லக்கா. ஐடாக்காவும் அவங்க அப்பாவும் எவ்வளவோ அந்த அங்கிள் கிட்ட எடுத்து பேசினாங்க, ஆனாலும் அவங்க கேட்கவே இல்லை. வேகமாக இறங்கி அந்த இருட்டுக்குள்ள நடந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடாக்காவால் தாங்கிக்கிடவே முடியல. ஐயையோ, போயிட்டாரா? அப்ப எப்படி அவங்க மனைவியோட உயிரை காப்பாற்றுவாங்க? ஐடாக்கா அவங்க அப்பாட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, ஏன்ப்பா இப்படி இருக்காங்க, கொஞ்சம் கூட உயிரை பத்தி யோசிக்காம இப்படி விட்டுட்டு போறாங்களேப்பா, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடாக்கா ரொம்ப வருத்தமா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டே இருந்தாங்களாம். அப்ப திடீர்னு காலடி சத்தம் திரும்பவும் கேட்டுச்சான். அப்ப ஐடாக்கா நினைச்சாங்களாம், அந்த போன அங்கிள் தான் மனசு மாறி அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறதுக்காக வந்துட்டாங்க போலன்னு சொல்லி அவசரமா ஓடி போய் கதவை திறந்தாங்களாம். பாட, நல்ல வேலை இப்பமாவது வந்தாங்களா அந்த அங்கிள் மறுபடியும். அதான் இல்லை, வந்தது அந்த அங்கிள் இல்லை, வேற ஒரு அங்கிள். என்னது, வேற ஒரு அங்கிளா? ஓ, இவங்களை அனுப்பி கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்களோ? இல்லை இல்லை, இது வேற அங்கிள். இந்த அங்கிளோட மனைவியும் பிரசவ வேதனையில் இருக்காங்க, இவங்களுக்கும் டெலிவரி பார்க்கறதுக்காக ஐடாக்காவை கூப்பிடுறதுக்கு இந்த அங்கிள் வந்திருக்காங்க. அச்சுச்சோ, ஏன் எல்லாரும் ஐடாக்காவே கூப்பிடுவாங்க? அவங்க அப்பா தானே படிச்சிருக்காங்க, அவங்க கூட்டிட்டு போனா என்ன? ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கறது ஒரு பெண் டாக்டரா தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாரும் விரும்புறாங்க. வேற எந்த ஒரு ஆம்பளையும் அவங்க மனைவிக்கெல்லாம் பிரசவம் பார்க்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அதனால இந்த அங்கிளும் வந்து ஐடாக்காவை தான் பிரசவம் பார்க்க வர்றதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஐடாக்காவும் அவங்க அப்பாவும் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஐடாக்கா சொல்றாங்க, எங்க அப்பா உங்கள் ஒய்ஃபை தொடலாம் மாட்டாங்க, என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா சொல்கிறத நான் கரெக்டாக செஞ்சு ரெண்டு உயிரையும் நாங்கள் காப்பாற்றிடுவோம், தயவு செஞ்சு நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் என்னக்கா கூட்டிகிட்டு போகலாம்ல? கூட்டிகிட்டு போகலான் தான், ஆனால் அந்த அங்கிள் கேட்கவே இல்லை.
நீங்க வரதுன்னா வாங்க, உங்க அப்பாலாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. நீங்க அப்படி வர இஷ்டம் இல்லைன்னு சொன்னா விட்டுருங்க, என் ஒய்ஃபுக்கு என்ன ஆனாலும் ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த அங்கிளும் கிளம்பி போயிட்டாங்க. ஐயோ ஏன்டா இப்படி இருக்காங்களோ இந்த மனுஷங்களாம். அக்கா, ஒரு உயிரை விட அவங்களோட பிடிவாதம் தான் அவங்களுக்கு எல்லாம் பெருசா தெரியுதாக்கா. ஆமாமா, இப்படிதான் இருந்திருக்காங்க அந்த காலத்துல, ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. நல்ல பிடிவாதமா இருப்பாங்க, இருந்தா இருந்துட்டு போட்டோம் அப்பனா யார் என்ன செய்ய முடியும்? அப்படிலாம் சொல்லக்கூடாது ஐடாக்காவுக்கு, ரொம்ப வருத்தமாயிட்டு ரொம்ப வருத்தத்தோட ஐடாக்காவும் உங்க அப்பாவும் உட்காந்துட்டே இருக்காங்க, தூக்கமே வரமாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இன்னொருத்தர் வராரு. ஆமா, இன்னொருத்தரும் வந்து கதவு தட்டுறாரு. உடனே ஐடாக்கா தன்னால திறந்துட்டு கேட்டாங்க, உங்க மனைவிக்கும் பிரசவம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த அங்கிள், ஆமா எப்படி உங்களுக்கு தெரியும், பரவாயில்லையே விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, வாங்கம்மா என் கூட வந்து என் மனைவி உயிரை காப்பாத்தி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் கூப்பிடுறாங்க. இந்த அங்கிள் கிட்டையும் ஐடாக்காவும் அவங்க அப்பாவும் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. இவங்களும் அதே காரியத்தை தான் சொல்லுதாங்க, ஐடாக்கா வந்தா வரட்டும், அவங்க அப்பா வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரே ராத்திரில மூணு பேருக்கும் ஒரே பிரச்சனையா, என்ன கொடுமடா இது. ஐடாக்காவும் அவங்க அப்பாவும் எவ்வளவோ சொல்லி இந்த அங்கிளும் கேட்கல. என் மனைவி பிழைச்சாலும் சரி பிழைக்கலனாலும் சரி, ஆனா ஒரு ஆம்பளை டாக்டர் வந்து என் மனைவிக்கு பிரசவம் பார்க்க கூடாதுங்கிறதுல வைராக்கியமா கிளம்பி வெளியே போயிட்டாங்க. ஐடாக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, அந்த அக்கா ரொம்ப கஷ்டத்தோட உட்கார்ந்துருக்காங்க. என்ன இப்படி நடந்து போச்சே, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கோபமா வந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு என்ன நடந்திருக்குமோ, ஒருவேளை இறந்துருப்பாங்களோ இல்லைன்னா என்னமோ ஆயிருக்குமோ, என்ன நடந்திருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பல விதத்துல யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா ஒரு உயிர் போயிருமோ அப்படிங்கும் போது கவலையா இருக்கும்ல. நம்ம என்னதான் பேசினாலும் ஐடாக்கா ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒருவேளை ஆண்டவர் நம்மள வந்து இந்த ஊழியத்துக்கு அழைக்கிறாரோ அப்படின்னு சொல்லி வேற அந்த அக்கா மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. நம்ம டாக்டருக்கு படிக்கல, ஆனா டாக்டருக்கு படிச்சவங்க இங்க தேவைங்கிறது நம்ம மனசுல தோன்ற அளவுக்கு ஒவ்வொரு காரியங்களும் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதுவும் மூணு தடவை அழைப்பு வந்ததுன்னு உடனே இந்த அக்காக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்ப உண்மையிலே ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இப்படி யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் கட்டாயம் நான் இந்த தேசத்துல இருந்து ஊழியம் பண்ணிக்கிடவே மாட்டேன், நானும் எங்க தேசத்துல போய் நல்ல சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுதேன், இப்படி இந்த அறிவில்லாத மக்களுக்காக நம்ம இதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி மனசை எவ்வளவுதான் இந்த அக்கா மாத்தி மாத்தி யோசிச்சு பேசி பார்த்தாலும் மனசு ஆறுதலே அடைய மாட்டேங்குதான். கஷ்டமா தானக்கா இருக்கும். அதுவும் மூன்று முறை அழைப்பு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அக்காவுக்கு அதே ரொம்ப உறுத்தலாவே இருந்துச்சாம். கூப்பிடுறாங்களோ நம்மளதான் அழைக்காங்களோ, நம்மளே இந்த உள்ளத்துக்கு தான் கூப்பிடுறாங்களோன்னு சொல்லி ரொம்ப குழம்பிட்டு ஐடாக்கா திரும்பி திரும்பி படுத்து பார்க்காங்க. ஆனா தூக்கமே வரல, மனசுலயும் ஒரு சமாதானமே இல்லாம ரொம்ப போராட்டத்திலேயே அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா முடிஞ்சிட்டு காலையிலயும் ஆயிடுச்சு. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு மணி அடிக்கிற சவுண்ட் கேக்கு தெரு வழியா. இக்கா என்னக்கா, அவங்க இறந்து போயிட்டாங்களா? மணி அடிக்கிறதுன்னா இறந்தவங்களுக்கு தானே அடிப்பாங்க. ஆமா, என்ன சத்தம் சொல்லி ஐடாக்கா காம்பவுண்டுக்குள்ள நின்னு பார்த்தா அங்க தூரமா தெரியுது இறந்த சடலத்தை எடுத்துட்டு போற மாதிரி. இந்த அக்காவுக்கு மனசு தாங்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமாயிட்டு என்ன ஆச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு வீட்டுல வேலை பாக்குற அண்ணனை கூப்பிட்டு அங்க என்ன நடக்குன்னு போய் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனா அந்த அண்ணன் போயிட்டு வந்து பதில் சொல்றாங்க, நைட்டு வந்த மூணு பேரோட மனைவிகளும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த மூணு பேருமே இறந்து போயிட்டாங்களாம். ஐடாக்காக்கு இந்த செய்தியை கேட்ட உடனே இருதயம் ரொம்ப வலிச்சிட்டான். நம்மளாலதான் அந்த மூணு பேர் இறந்துட்டாங்களோ, ஒருவேளை நம்ம மட்டும் டாக்டருக்கு படிச்சிருந்து ஒரு டெலிவரி பார்க்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த மூணு பேரோட உயிரையும் காப்பாத்திருக்கலாமே. மூணு பேரும் நம்மளோட வயசுல குறைஞ்சவங்க தானே, இப்படி இறந்து போயிட்டாங்களே, இந்த தேசத்துல ஏன் இப்படி இந்த மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவுக்கு ரொம்ப கஷ்டம் தாங்காம ரொம்ப அழுகையா வந்துட்டான். வேகமா ஓடி போய் கதவை பூட்டிட்டு ரூம்ல கதறி கதறி இந்த அக்கா அழுதுட்டே இருந்தாங்களாம்.
என்னையாலதான் இந்த மூணு பேர் இறந்து போயிட்டாங்க, என்னாலதான் இந்த மூணு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த அக்கா ரொம்ப மன வருத்தத்தில் அழுதுகிட்டே இருந்தாங்களாம். ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும்போது தான் ஐடாக்காவுக்கு ஒரு யோசனை தோணுச்சான். என்ன யோசிச்சாங்க ஐடாக்கா? ஐடாக்கா என்ன யோசிச்சாங்க, என்ன முடிவெடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா மச்சா, இந்த வாரமும் டெஸ்ட் வச்சு முடிச்சிட்டீங்களா? இனி நாங்க அடுத்த வாரம் வரைக்கும் என்ன யோசிச்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கணும் வீட்டுல. அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அக்கா இந்த தடவை மாதிரி அடுத்த வாரம் லேட் பண்ணாம கரெக்டான டைமுக்கு எங்களுக்கு வந்து கதை சொல்லிருங்க. சரியா? சரிம்மா, கட்டாயமா. ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா? சரியா. பாய் குட்டீஸ், பத்திரமா எல்லாரும் வீட்டுக்கு போங்க. சரியா? பாய்.